தேவதை டிவி அன்பர்களுக்கு இனிய இதயங்கணிந்த வணக்கங்கள். ரிஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் 9 புதனோடு ராசியாதிபதி இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து பாக்கியங்களும் பெறுவீர்கள். அனைத்து பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம், பொருள் வரவு ஆகியவை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றீர்கள். உங்களுடைய சொற்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல முன்னேற்றமோ ஒற்றுமையோ ஆரோக்கியம் கிடைக்கும். வேற்றுமொழி அன்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு சார்பான பணிக்கான முயற்சிகள் நன்மை ஏற்படும். அந்த வகையில் நீங்கள் அரசு சார்பான பணிகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். தந்தை வழி நட்பு பெருகும். அதாவது தந்தையுடன் பிறந்தவர்கள், பங்காளிகள் அப்படி நட்பு பெருகும். வெகு தூர பயணங்கள் நன்மை கிடைக்கும். வெகு தூரங்கள் செல்வதால் நீங்கள் நன்மை கிடைக்கும். நிலம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நன்மை பலிக்கும். தொழில் புரிவோர், பணிக்கு செல்வோர், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள், வியாபாரிகள் அனைவருக்கும் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நீங்கள் சிரமப்பட்டிருப்பீர்கள். தடைகள் நீங்கி நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். லாபங்கள் பெருகும். மாணவர்கள் நண்பர்களிடம் பொழுது கழிக்காமல் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நண்பர்களுடைய தடைகள் இருக்கும், அதை நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் படிக்கின்ற அமைப்பில் கவனம் செலுத்தி படித்தா நல்ல தேர்ச்சி பெறலாம். ஏன்னா இனிமேல் வந்து தேர்வு மாதம் இல்லையா. அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. கிருத்திகை 2 3 4 இந்த பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சுப நாட்கள் என்ன அப்படின்னா வந்து 21 பகல் 2:20 பிறகு, பிப்ரவரி 21 அதே போல் மார்ச் 1 மார்ச் 11 இவைகள் உங்களுக்கு சுப நாட்கள். ரோகிணி நட்சத்திரம் அன்பர்களே உங்களுக்கு வந்து 18 காலையில் 8:17 பிறகு, 18னா பிப்ரவரி 18, பிப்ரவரி 19, பிப்ரவரி 21, பிப்ரவரி 26 இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள். மிருகஸ்வர நட்சத்திரங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு 1-2 இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 21 பகல் 2:20 பிறகு, அதே போல் பிப்ரவரி 22, மார்ச் 1, மார்ச் 11 இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பாக பார்க்கும்பொழுது சந்திராஷ்டம் நாட்கள் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் இருக்கின்றன. அந்த சந்திராஷ்டம தினங்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும். வழக்கமான பணிகளை செய்யலாம். உங்களுக்கான சுபகாரியங்கள் தள்ளிப்பட வேண்டும். மார்ச் 4 மாலை 4:21 முதல் மார்ச் 6 8:20 சந்திராசம் உள்ளது. இந்த நாட்களிலே உங்களுக்கு மனது சஞ்சலப்படும். ஆகவே சுயமுயற்சி புதிய முயற்சிகளை விட்டுவிட்டு வழக்கமான பணியை செய்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.